அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களுடன் உங்கள் இதயம் பேசுகிறேன். ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம்னா அப்படின்னா, நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேபிளில் மாடல் ஒன், அதாவது டைப் ஒன் டைப் டூ பார்த்துருந்தோம். அந்த டைப் ஒன் டைப் டூ எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா, டைப் ஒன் டைப் டூ வந்துட்டு ரீசன்ஸ் பேஸ்டாக இருந்துச்சு, ரீசன்ஸ் பேஸ்டாகவோ இல்லை அப்ஜெக்டிவ் பேஸ்டாகவோ இருந்துச்சு. இப்போ பார்க்கக்கூடியது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கான்ட்ராஸ்டான ரெண்டு விஷயங்களை இணைக்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இணைக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்பைட் ஆர் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்ற பார்ட்டை ஃப்ரேஸில் யூஸ் பண்ணுவோம். டெஸ்பைட் வந்தால் கண்டிப்பாக ஆஃப் வரக்கூடாது, இன்ஸ்பைட் வந்தால் கண்டிப்பாக ஆஃப் வரணும். ஸோ இதோட நவுன் ஆட் பண்ணுறோம், இன்ஸ்பைட் ஆஃப் இல்னஸ் ஹீ பர்ஃபார்ம்டு வெல், இன்ஸ்பைட் ஆஃப் இல்னஸ் ஹீ பர்ஃபார்ம்டு வெல். சரி, இதை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில், அதாவது சபார்டினேட் கன்ஜங்ஷன் வச்சு சொல்லணும்னா, தோ ஹீ இஸ் இல் ஹீ பர்ஃபார்ம்டு வெல், தோ ஹீ இஸ் இல் ஹீ பர்ஃபார்ம்டு வெல், ஹீ இஸ் இல் பட் ஹீ பர்ஃபார்ம்டு வெல், இது காம்பவுண்ட் சென்டென்ஸ், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது டெஸ்பைட் ஆர் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்ற பார்ட்டை வச்சு ஃப்ரேஸஸ் செட் பண்ணியிருந்தனா, அதுக்கான எக்ஸாக்ட் சபார்டினேட் கன்ஜங்ஷன் என்னென்னா, தோ அல்தோ ஈவன் தோ. இந்த தோ அல்தோ ஈவன் தோ மூணும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி மீனிங் தான் இருக்கும். ஆனால் தோ அப்படின்ற நெகட்டிவ்ஸ்க்கும், அல்தோ அப்படின்றது ஸ்ட்ராங் நெகட்டிவ்ஸ்க்கும், ஈவன் தோ அப்படின்றது பாசிபிள் நெகட்டிவ்ஸ்க்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் பார்த்திங்கன்னா, பட் இல்லைனா எட். இப்போ திரும்ப பார்த்துடலாமே, இன்ஸ்பைட் ஆஃப் இல்னஸ் ஹீ பர்ஃபார்ம்டு வெல், சிம்பிள் சென்டென்ஸ். தோ ஹீ இஸ் இல் ஹீ பர்ஃபார்ம்டு வெல், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஹீ இஸ் இல் பட் ஹீ பர்ஃபார்ம்டு வெல், காம்பவுண்ட் சென்டென்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கான்ட்ராஸ்டான ரெண்டு விஷயங்களை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மாடல் தான் இது. சரி, இப்போ அடுத்த மாடல் பார்க்கலாம், மாடல் நம்பர் ஃபோர், டைப் நம்பர் ஃபோர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இதில் டைப் நம்பர் ஃபோரில் ரெண்டு மாடல் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். சரி, இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப். ஸோ இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், இதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியும், காரணமாக இந்நிகழ்வாக ஒருவேளை அப்படின்ற மாதிரி மீனிங். சரி, இந்த ஃப்ரேஸ் வந்தால் நம்ம என்ன சபார்டினேட் கன்ஜங்ஷன் எடுப்போம் அப்படின்னா, இஃப் அப்படின்ற சபார்டினேட் கன்ஜங்ஷன் எடுப்போம். இன் கேஸ் ஆஃப் work hard you will get good marks, in case of work hard, kadinamaga oru velai ulaithal you get good marks, you will get good marks, if you work hard you will get good marks, work hard you will get good marks. adavadhu idu moone ungalukku categorize panni solren, puriyum nenikiren. in case of work hard, oru velai kadinamaga nee ulaithal you will get good marks, nee nalla madippengal vaangalam, idu simple sentence. idukana சபார்டினேட் கன்ஜங்ஷன் என்ன, இஃப், இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் கெட் குட் மார்க்ஸ். சரி, இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ், ஒர்க் ஹார்ட், அதாவது ஒரு இம்பரேட்டிவ், ஒரு ஆர்டர், கமெண்ட், ரெக்வஸ்ட், அந்த மாதிரி, ஒர்க் ஹார்ட் யூ வில் கெட் குட் மார்க்ஸ். சரி, இது பாசிட்டிவ்க்கு, இது அப்படியே நெகட்டிவ்க்கு எடுத்துக்கலாம். இது அப்படியே நெகட்டிவில் எடுத்துக்கலாம், நமக்கு நெகட்டிவில் ஒன்றும் பெருசாக இல்லை, நாட் ஆட் ஆகிடும். இன் கேஸ் ஆஃப் நாட் ஒர்க் ஹார்ட் யூ வோன்ட் கெட் குட் மார்க்ஸ், in case of not work hard you won't get good marks. சரி, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில், unless you work hard you won't get good marks, work hard or you lose good marks, work hard or you lose good marks. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போ அஞ்சாவது மாடல் பார்க்கலாம். அஞ்சாவது மாடல் அப்படின்றது டூ டூ மாடல், டூ டூ மாடல், அதாவது this box is too heavy to lift, this box is too heavy to lift. இது ஒரு பெக்யூலியர் மாடல் அப்படின்னே சொல்லலாம், டூ டூ மாடல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஒரு யூனிக் மாடல். இப்போ ஃப்ரேஸ் எப்படி இருக்குன்னா, டிஓஓ ப்ளஸ் சில விஷயங்கள் அப்புறம் டூ, திஸ் பாக்ஸ் இஸ் டூ ஹெவி டு லிஃப்ட். சரி, இது சிம்பிள் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில், திஸ் பாக்ஸ் இஸ் ஸோ ஹெவி தட் ஐ காண்ட் கிளிம்ப், திஸ் பாக்ஸ் இஸ் டூ ஹெவி தட் ஐ காண்ட் கேரி, ஐ காண்ட் லிஃப்ட், திஸ் பாக்ஸ் இஸ் டூ கேரி டூ ஹெவி தட் ஐ காண்ட் லிஃப்ட், this box is heavy so I can't lift it, this box is heavy so I can't lift it. புரியும் நினைக்கிறேன், ஒன்ஸ் அகேன் திரும்ப சொல்லிடலாம், this box is too heavy to lift, this box is too heavy to lift it, this box is so heavy that I can't lift it. இந்த the first two இருக்கிற இடத்துல சோவும், ரெண்டாவது டூ இருக்கிற தட்டும் போட்டு அதுக்கப்புறம் ஒரு மெயின் வெர்பை நாட் ஆட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டூ இருக்கிற இடத்துல சோ போட்டுக்கணும், ரெண்டாவது டூ இருக்கிற தட் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் இருக்கிற மெயின் வெர்பை பண்ணணும், this box is so heavy that can't lift it, that I can't lift, this box is heavy and so I can't lift. So balance ikka rendu rules and regulations
அடுத்த கிளாஸில் சொல்லிட்டா உங்களுக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஓவர் ஆயிடும்.